பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். டக்குனு காயோ நச்சுன்னு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். ஆயிரம் விளக்க தொகுதியில் 1977 ஆண்டு எஸ்ஜே சாதிக் பாஷா திமுக சார்பில் வெற்றியடைந்தார். 80 ஆண்டு கே.ஏ. கிருஷ்ணசாமி அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 84 ஆண்டு மீண்டும் அதிமுக சார்பில் கே.ஏ. கிருஷ்ணசாமியே வெற்றியடைந்தார். 89 ஆண்டு திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 91 ஆண்டு மீண்டும் அதிமுக சார்பில் நின்ற கே ஏ கிருஷ்ணசாமி வெற்றியடைந்தார். 96 ஆண்டு திமுகவின் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டும் மீண்டும் திமுக சார்பில் மு.க. ஸ்டாலினே நின்று வெற்றியடைந்தார். 2006 ஆண்டும் தொடர்ந்து 3வது முறையாக மு.க. ஸ்டாலினே திமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு பா வளர்மதி அதிமுக சார்பில் நின்று வெற்றியடைந்தார். 2016 ஆண்டு திமுக சார்பில் நின்ற கூகா செல்வம் வெற்றி பெற்றார். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அழகிரி நகர், அமீர் மஹால், ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக 6 முறையும் அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த தொகுதியில் போட்டியிட்டு 1996 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை தொடர்ச்சியாக 3 முறை உட்பட ஒட்டுமொத்தமாக 4 முறை இதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு 2011 ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் வளர்மதியும் பின்பு 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கூக்க செல்வமும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றனர். வரவிருக்கும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்யப் போகிறார்கள்? மக்கள் மனதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு சொல்ல முடியுமா? இப்போ வந்து எடப்பாடியா தானே அவர் வரணும். என்னோட ஆதரவு தலைவர் ரஜினிகாந்தோட இதுதான். பாட்டாளி கட்சிக்கு தான் சொல்லுவேன். என்னோட ஆதரவு வந்து உதயசூரனுக்கு சேரும். ரஜினி வந்தா போடலாம். ஸ்டாலினும் வந்து சமுதாயத்துக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிறாரு. நிறைய பேர் அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கு. நம்ம ஸ்டாலின் தான். நான் சீமான சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான். இப்போ நல்ல ஆட்சி தான் போயிட்டுருக்கு. இவரே வந்து அவரே நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரே வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அவர் இப்போ பண்ணுறதை விட இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். சீமானுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. டிஎம்கே புது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் பண்ணார். ஏன்னா ஏற்கனவே ஒரு அடிபட்டு போகிற நிறைய கலைஞர் கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க முடியும். டிஎம்கே சப்போர்ட் பண்ணலாம். டிடிவிக்கு ஃபீல் பண்ணுறது அப்படின்னா விஜய் சீமான இது அவங்களோட கோரிக்கை வந்து நல்லா இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் வந்து இது தினகரன் சார் இருந்தா டிஎம்கே இல்லை. இப்போ இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மக்கள் முதல்ல கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸ்டாலின் ஒருத்தம் தளபதிக்கு தான் போடலான்னு இருக்கிறேன் சார். சார் எந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது இருந்தால் போதும். பொதுவாக எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம். இப்போ புதுசாக யாரா நம்மளை நல்லா கல்விக்கு ஊக்க கொடுக்கணும். முதல்ல ஆட்டோ ஓட்டுறவங்களும் எங்களுக்கு ஊக்க கொடுக்கணும். அது போல் தொழில் சம்மந்தப்பட்ட யார் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைப்பட ஆக மாட்டோம். கண்டிப்பாக ஸ்டாலின் தான் ஆதரவுனா ஒன்றும் கரெக்டான ஆள் யாரும் வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் எனக்கு கரெக்டாக பேசுகிற மாதிரி. டிஎம்கே திமுக டிபிஎஸ் தான். ஸ்டாலின் ஆதரவு கண்டிப்பாக பிஜேபிக்கு ஆப்போசிட் தான். பிஜேபி கமல் என்னோட ஆதரவானா புதுக்கட்சி எது வருதோ அதுக்கு தான் நான் வாக்களிப்பு. இந்த தொகுதியில் 1000 தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? நம்ம கோரிக்கை சொல்ல வரும்போது தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. உள்ள ஏரியா உள்ள காவாடி அடி அடிச்சிக்குது. அதை மட்டும் சரி பண்ணால் போதும். ஆமாம் நிதியாக இருக்க ஒன்றும் சொல்லத் தெரில. ஏன்னா சொன்னால் ஆட்டோ ஓட்டுறோம் நான். எனக்கு தான் பிரச்சனை. எங்கள் ரோடு வந்து நல்லா இருந்த ரோடை வந்து சிமெண்ட் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் வீடு எல்லாம் சின்னதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி இப்போ மழை பெஞ்சால் தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கிது. செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆமாங்க சார்.
அதுவும் இல்லாத தண்ணி நிற்கிற தண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தார் ரோடு இருக்கும் அது கொஞ்சம் இழுத்துக்கும் இப்போ சிமெண்ட் ரோடு போட்டதுனால சுத்தமாக போகிறது கிடையாது தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாதிப்பாகுது வீட்டில் தண்ணி நிற்கிது மழை வந்தால் யார் காப்ரஸ்காரன் வந்தால் கட்டிங் வாங்குறாங்க பிரச்சனை ஓவராக இருக்குது நான் பிறந்த வந்து இந்த ஏரியா தான் பல வருஷமாக 46 வயசு ஆகுது எல்லாம் பிரச்சனை தான் எல்லாம் எங்கே பார்த்துல ஒரு 1 hour இங்கே மழை வச்சா ஃபுல்லாக இப்போ கூட தண்ணி நிற்கும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மழை வரப்போகுது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தண்ணி கெட்டி நிற்கும் எல்லாமே நாசமாகுது 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தொழில் ரீதியான நிறைய கட்டடங்கள் இருக்குது இன்னொன்று வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மக்களோடைய போக்குவரத்துன்றது வந்து ரொம்ப அதிக அளவு இருக்கிறதுனால இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து என்னென்னா வாகன எண்ணிக்கை கூட்ட நெரிசல் ஆகுது இப்போ அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இப்போது மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் அண்ணாசாலையை கிராஸ் பண்ணி போகிறதுன்றதே வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்குது அதனால் அதற்கான ஒரு சில திட்டங்களை கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக ஆமாம் சுகாதார பிரச்சனை சீர் செஞ்சால் வரவங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து போடுவாங்க இங்கே வந்து கோரிக்கைகள் என்னன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒன்றும் கிடையாது எந்த பிரச்சனைகளும் இல்லை எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்காங்க நல்லபடியாக தான் செஞ்சிட்ருக்காங்க தண்ணி ரொம்ப நின்றுச்சு இந்த மழை பெஞ்சப்ப ஒன்றும் ரொம்ப வேகமாக எடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஸோ பப்ளிக்கு தேவையான எந்த விஷயமும் வந்து எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஈவன் இப்போ ரோட் டிராஃபிக்காக இருக்கட்டும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை அவங்க வரும்போதும் போகும்போதும் மட்டும்தான் அந்த ரோடு வந்து நல்லாயிருக்கு ஒரு சிஎம்மோட அரைவல் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அது எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் ப்ராப்பராக இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு இல்லை இந்த சாதாரண மக்களுக்கு ஏன் இல்லை நான் டெய்லி வந்துட்டு போகிறேன்னா எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்ல ஏன் சிஎம்க்கு மட்டும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன் அவரை அப்போ எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ல மக்களாக எனக்கு அது இருக்கணும்ல அது இல்லைன்னும் போது இவங்க வந்து ஒஸ்ட்டான கட்டாயமாக மாற்றம் வேணும் கட்டாயமாக மாற்றம் வேணும் சாலை மேம்பாடு அது சரியில்லை தண்ணி நிறைய நிற்கிது மழை பெஞ்சா எங்குமே ஆமாம் தொழில் வாய்ப்புகள் ப்ளஸ் சுகாதார மேம்பாடு இது ரெண்டுமே பெஸ்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரேஷன் கார்டில் 5000 தரம் 10000 தரேன்றாங்க எங்களுக்கு ரேஷன் கார்டே கிடையாது எல்லாமே இருக்குது எங்ககிட்ட ஓட் ஐடி இருக்குது எல்லாமே இருக்குது ஆதார் கார்டில் எல்லாமே கார்டில் இருக்குது ஆனால் அந்த அந்த ஆதார் கார்டில் கூட ஒரு 1000 கொடுத்து கூட ஆள் கிடையாது எங்களுக்கு ஆனால் அவர் சொன்னார் எங்களுக்கு என்னென்ன ஆதார் கார்டு கொடுங்க ஏதோ பணத்தை கொடுங்கன்னு தான் தளபதி சொன்னார் ஆனால் யாருமே கேட்கல இப்போ கூட சொன்னார் இந்த மழை கூட வந்து 5000 கொடுங்கன்னு இந்த கொரோனா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ரொம்ப கொடுமையான கஷ்டம் எங்களுக்கு தேக்கொண்டோ ஒரு 1000 கூட 2000 கூட யாரும் கொடுப்ப ஆள் கிடையாது ரொம்ப அன்னாடி ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அது யாரும் ஒன்று அந்த பற்றியே பேசுறதுக்கு ஆள் கிடையாது முதல்ல சுகாதார பிரச்சனை இருக்குது தண்ணி வந்து ஒரு நேரத்தில் சரியாக வருது சரியாக வர்றதில்லை நாங்கள் எவ்வளோ லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட எங்களுக்கு சரியாக அவங்க தண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் நின்று போகுது எவ்வளோ மழை வந்து கூட மழை காலத்தில் கூட அவ்வளோ தண்ணி கஷ்டமாக இருக்குது முக்கியமானது ஆமாம் இந்த பிரச்சனைலாம் உங்களை தீர்த்து வைங்க முக்கியமாக வந்து எங்களுக்கு இந்த குப்பை வந்து டெய்லி அழற மாதிரி பார்க்கணும் பழைய கான்ட்ராக்ட் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு புதுசாக வந்து எதுவுமே சரியாக இல்லாத இருக்குது 1000 தொகுதி பொறுத்து இங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த கம்ப்ளைண்ட் இல்லை சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கே அதெல்லாம் சரி பண்ணி தான் வராங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கரெக்டாக எடுக்கிறாங்க கார்ப்பரேஷன் சரி டேஷன் மூலமாக சரி எங்கே போனாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க ஆனால் நான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் போய் செகண்ட் கூட சரி பண்ணுறாங்க ஆயிரம் விளக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூகா செல்வம் தான் அது வந்து ஒரு திமுகவின் கோட்டை அப்படின்னு வர்ணிக்கலாம் 1000 விளக்கு ஏற்கனவே இங்கே வந்து முகா செல்வம் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகா செல்வம் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு திமுகவிலிருந்து வெளியேறினது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கூகா செல்வம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான ஒரு வெறுப்பாக தான் மக்கள் மத்தியில் மாறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ மக்கள் மத்தியில் தான் வந்து கூகா செல்வத்துக்கு மீதான ஒரு அதிருப்தி இருக்குது அது திமுக அப்படிங்கிற கட்சியின் மீதான அதிருப்தியாக மாறலை அப்படிங்கிறத மக்களுடைய கருத்துக்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் மீண்டும் திமுக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் 2021 ஆதன் தமிழ் தேர்தல் களம் 1000 விளக்கு தொகுதியையும் முழுமையாக அலசி அதனுடைய மொத்த தரவுகளையும் நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருள்மொழிவர்மன் அந்த மக்களுடைய மனநிலை அந்த மக்களின் கோரிக்கைகள் அந்த மக்களின் மனநிலை அதே போல் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு நிறைய விஷயங்களை சேகரித்து வந்திருக்காரு அவர் சொல்கிறாரு முழுக்க முழுக்க 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரையில் அது வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாரு திமுகவின் கோட்டைன்னு எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூகா செல்வம் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அங்கே வந்து கூகா செல்வத்தை பொறுத்தவரை திமுகவிலிருந்து அதிருப்தியாகி அங்கே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டு பாஜக ஆதரவாளராக அவர் மாறியிருக்கார் இன்னமும் பாஜகவில் ஒரு உறுதியாக இணையலை ஏன்னா அவர் சிட்டிங் எம்எல்ஏ கட்சி தாவல் தடை சட்டம் இது போன்ற சிக்கல்கள்லாம் இருப்பதனால்
இருந்ததுனால அவர் வந்து இப்போ பாஜகவினுடைய ஆதரவாளராக இருந்திருக்கார். ஸோ திமுகவின் ஒரு பகுதியை பாஜக ஆதரவாளராக மாற்றியிருக்காரா கூகா செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமளவான பெரிய கூட்டத்தை வந்து கூகா செல்வம் ஆயிரம் விளக்கில் இருந்தெல்லாம் வந்து பாஜக பக்கம் திருப்பியதாக அங்கே தெரியல. ஒரு சில அதிருப்திகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது திமுகவுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த முறை அங்கே வந்து பாஜக அதிமுக இந்த கூட்டணி வந்து அங்கே மிகப்பெரிய டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூகா செல்வம் வந்ததுக்கு பிறகு அவரும் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன், நிறைய ஆட்களை திரட்டக்கூடியவர், அவர் வந்து நீண்டகால அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர். ஸோ கூகா செல்வம் பாஜகவுக்கு போயிருக்கிறது, அதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இன்னும் எந்த கட்சியிலும் என்ன ஒருவேளை இணைஞ்சிட்டா அது வந்து அதிமுக பாஜகவுக்கு ஒரு சாதகமாகவும் அமையலாம். அதே போல் திமுகவுக்கு ஆயிரம் விளக்கு தொகுதி இந்த முறை டஃப் கொடுக்கும், ஒரு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் பேசப்படுகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.